காலபுருஷனுக்கு இறுதியான கடைசியான மீன ராசி. மீன ராசி சாமி, திருச்செங்கோடு போயிட்டேன் சாமி. சாமி ஒரு இழுப்பு மரம் வச்சிருக்கிற சாமி, ஒன்றும் வரல சாமி. அதெல்லாம் சரி, உங்கள் ஜாதகத்தை ஜோசியிட்ட கொடுத்து பார்த்தீங்களா, குருபலம் எப்படி? அது பார்க்கல சாமி. அப்புறம் எதுக்குங்க கேட்குறீங்க? இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் இருப்போம். நம்ம ஜாதகத்தை போய் கொடுத்து பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை உங்கள் ஜனன ஜாதகத்தை கொடுத்து பார்த்தால் மீனராசி நேயர்களுக்கு இந்த பெண்களுக்கான இந்த நேரம் மிக அற்புதமான நேரம். விரையாதிபதி சனீஸ்வரர் உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கின்றார். உங்களுக்கு போக தாங்க மிச்சம், உங்களுக்கு போக தான் மிச்சம். வேறு எதையுமே யாருக்கும் கொடுக்க மாட்டார் குரு. உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் வழங்கி விடுவார். அதில் மாற்று கருத்து அல்ல. அதனால் நிச்சயமாக குரு வழிபாடு நல்லா பண்ணணும். மீனராசி நேயர்களுக்கு பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். மீனராசி பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேணோதானம் இருக்கக்கூடாது, விரயமாக போவதே ஏனோதான் இருக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் ஜலராசி, கொஞ்சம் மூக்கு மூலியமாக இருப்பாங்க. கலியுகம், நீ குனிஞ்சு எடுப்ப, நல்லது எடுப்பியா கெட்டது எடுப்பேன்னு தெரியாது. அப்படிப்பட்ட யுகம் கலியுகம், மோசமான நேரம். ஆனால் இது எப்போதும் இருக்காது. என்றாவது ஒரு நாளைக்கு வெடித்து சிதறிவிடும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பஞ்சமா பாதகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பஞ்சமா பாதகம். தாய் தகப்பனை கவனிக்காமல் விட்டால் பஞ்சமா பாதகம். குருமார்களை நிந்தித்தால் பஞ்சமா பாதகம். அன்னதானத்தை நிர்ணயித்தால் பஞ்சமா பாதகம். சிறார்களை சீரழித்தால் பஞ்சமா பாதகம். அதர்மத்தை கையில் எடுத்துக்கொள்வது பஞ்சமா பாதகம். அந்த பஞ்சபூதம்ங்கிறது மாதிரி பஞ்சமா பாதகமும் இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட நேரம் இந்த நேரம். அப்போ இந்த நேரத்தில் பெண்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக மிக எச்சரிக்கை வேண்டும். தகப்பனுக்கு அடுத்து யாருங்க? பிள்ளை தானங்க. பிள்ளைக்கு அடுத்து பேரன் தானங்க. அதே மாதிரி தாய்க்கு அடுத்து மக, மகளுக்கு அடுத்து மக தானே. எல்லா உடல் குருபானும் அதே தானே. ஏன் இந்த வெறி? இதற்கு காரணம் கலியுகம். கால தேச வர்க்கத்துமா மத பேத இடம் பொருள் ஏவல் இதில் சிந்தித்து செயலாற்றுவது உங்களுடைய டியூட்டி. வேலை வேலை பணம் 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 சம்பாதிக்கலாம். எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். தயவு செய்து அது ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். தனது குழந்தைகள் அம்மா அப்பா என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நமது சிறார்கள் கேட்பாங்க, நம்ம குழந்தைகள் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கறது இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பாராயணம் பண்ணணும், நிறைய அவங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுங்க. பெண்கள் தான் செய்ய முடியும், ஆண்கள்னால எதுவும் செய்ய முடியாது. ஆண்கள் சம்பாரித்து தான் கொடுப்பாங்க. இப்போ பெண்கள் சம்பாதிக்காங்க, இருந்தாலும் பெண்கள் கொடுக்கறது தான் தாய்மார்களுக்கு மகளிருக்கு உரிய அந்த வாக்கத்தான் குழந்தைகள் கேட்குறாங்க. அங்கே சிதம்பரமாக மீனாட்சி அங்கிறதுக்கெல்லாம் கேள்வி இல்லை, அம்மா என்ன சொல்கிறாங்க அதை கேட்போம். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குங்கள். நல்ல பழக்கம், நல்ல தர்ம சிந்தனை. மெம்மரி பவரே இல்லை இப்போ, மெம்மரி பவரை கொண்டு வாங்க. மெம்மரி பவரை கொண்டு வாங்க. எவ்வளவு புக்கு அந்த காலத்தில் பார்க்காம படிச்சிருக்காங்க. புக்கை பார்த்து மகாத்மா அண்ணல், மகாத்மா காந்தி ஒரு புக்கை பார்த்தானா அந்த புக்கை முடிச்சுடுத்தான் அடுத்த உட்கார்வர் சாப்பிட்றதுக்கு. அது 10 பக்கமாக இருந்தாலும் சரி, 100 பக்கமாக இருந்தாலும் சரி, 1000 பக்கமாக இருந்தாலும் சரி, முதல் பக்கத்துலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருவா, பேட் எடுத்து வச்சுருக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற பேட் எடுத்து முடித்தோன்னே அப்புறம் தான் போவார், அடுத்த வேலைக்கு போவார். அந்த ரீடிங்கில் அவ்வளோ முக்கியம். வணக்கத்துக்குரிய அறிஞர் அண்ணா, அவர் ஞானத்தின் பிறப்பிடம், சிகரத்தின் உறைவிடம், அந்த ஞானத்திலிருந்து வந்தவங்க. அதனால தான் அப்படிப்பட்ட பெரிய பெரிய எதையும் சாதிக்க முடிஞ்சது அவங்கள்ட்ட. அப்படிப்பட்டவங்க படிப்பறிவே இல்லாத
ஞான பிரகாஷ் தந்தை அண்ணல் கம் அதாவது ஏழ்மையில் ஏழ்மைக்கும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய பெருந்தலைவர், சாதாரணத்தில் பெருந்தலைவர், சாதாரண தீபம்ல மகாதீபம், சாதாரண விஷ்ணுல மகாவிஷ்ணு, சாதாரண சங்கடகரத்தில் மகா சங்கடகர சக்தி, அதே மாதிரி பெருந்தலைவர். எப்படிப்பட்டவங்களாம் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டுருக்காங்க பாருங்க, எப்படியெல்லாம் கட்டுப்பட்டுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க வகுத்து வந்த பாதை, அந்த பாதையை விட்டு நாம் எப்போது விலகினமோ நாம் ஒருவருக்கொருவர் பிரிந்து விடுகின்றோம், ஒருவருக்கொருவர் விலகி விடுகின்றோம். அது எப்போதும் இருக்கக்கூடாது, அது மட்டும் தயவுசெய்து எப்போதும் இருக்கக்கூடாது. எனவே சிறார்கள் இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, இந்த 2.5 வருஷத்துக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருந்து மீனராசிக்காரர்கள் சுப விரயமாக ஆக்கி கொண்டும் தேவையில்லாத ஃபினான்ஸ் பொருளாதாரத்தை சிதறடிக்காமல் வீணடிக்காமல் அதை பக்குவமாக செயல்படுத்தி வந்தால் 2.5 ஆண்டு மீனராசி நேயர்கள் மிக வெற்றியாக முடித்து கொடுப்பார்கள் என்று கூறி நேயர் பெருமளுக்கு நன்றியும் வணக்கையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலாய் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.